திருச்சியில் வீட்டு வாசலில் படுத்து உறங்கிய முதியவர் படத்திற்காக அடித்துக் கொலை. பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை நடுக்கொண்டையம்பேட்டை மல்லிகைபுர பகுதியில் வசிப்பவர் ரவீந்திரன் லாரி தொழில் செய்து வருகிறார். இவரது சகோதரர் மனோகரன். இவர் ரவீந்திரனின் வீட்டின் வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு கொள்ளையர்கள் மனோகரனை அடித்து பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த மனோகரன் அவரை பிடிக்க சென்றபோது லாரியின் மீது விழுந்ததால் பலத்த காயம் ஏற்பட்டது. மனோகரன் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சிகிச்சை பலனின்றி மனோகரன் உயிரிழந்தார். இதுகுறித்து ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இப்பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் லாரிகளில் டயர்களை திருடிச் செல்லும் சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்து வந்ததால் சிசிடிவி பொருத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.